strong unfitted words indicate a weak cause. காரணம் செய்தானால் சொல் தோரணம் பெரிதாகும். சொல் தோரணம் என்னாயிடும், பெருசாகிடும். காரணமே ஆமாம், காரணம் காரணம் அதான், ஒரு காரணத்தோட ஒரு தப்போ நல்லதோ ஒரு செயல் செய்கிறீங்கன்னா கூட பரவாயில்லையே, காரணமே இல்லாமல் தப்பு செய்கிறாப்பா, காரணமே இல்லாமல் அடிச்சுக்கிறாங்கப்பா. ஒரு காரணம் வேணாவா, ஒரு வெயிட்டான காரணம் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்குமே. காரணமே இல்லாமல் அடிச்சுக்கிறது, காரணம் இல்லாமல் சாவது, ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஆமாம், ஒரு தவறு செய்யறனா கூட ஒரு காரணம் இருக்கணும். நாலு ஏழைகளுக்கு நான் நல்லது பண்ணேன், திருடி கொண்டு போய் கொடுத்தேன், அது அங்கே ஒரு காரணம் இருக்குது, புரியுதா? அது கூட வந்து இயற்கையை மன்னித்து விடும். திருடுவது தவறு, அது வேறு விஷயம். திருடி ஒழித்து தான் நம்ம வந்து வாழணும். இந்த வாழ்வாதாரமே அப்படித்தான், அதுதான் அமைப்பு, அதுதான் ஸ்ட்ரக்சர். உழைத்து மட்டும்தான் வாழணும், உழைத்து மட்டும்தான் உண்ணணும், உழைத்து மட்டும்தான் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும், திருடி கொடுப்பது இல்லை. சரி, சமய சந்தர்ப்பங்களில் தவறி தான் ஆக வேண்டும். தேர் இஸ் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இயர். இங்கே யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, நான் முதல் கொண்டு எவருமே இங்கே பர்ஃபெக்ட் இல்லை. அதுக்காக நூறு பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட் இல்லாமல் இருப்பியா? அட, ஒரு 50% பர்ஃபெக்ட் இல்லாமல் இருப்பா? ஒரு 50% பர்ஃபெக்டாக இருக்க வேண்டாவா? காரணம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு டார்கெட் இருக்கணும், அந்த டார்கெட்டை குறி வைத்தால் அந்த குறி தவறக்கூடாது. அப்படி என்றால் காரணம் சரியாக இருந்தால் தான் கரெக்டாக குறி வைக்க முடியும், கரெக்டாக அதை வந்து தகர்க்க முடியும். காரணம் தப்பான காரணத்தை வச்சுக்கினே, காரியம் காரத்தை சிறிய காரணத்தை வச்சுக்கிட்டு நீ டார்கெட்டை ஏம் பண்ணினா, அது உனக்கு ஆப்போசிட்லேருந்து வந்து உன்னை தாக்கி உன்னை அழித்து விடும். உங்கள் அது எப்படின்னா, உன் கால் செருப்பு எடுத்து நீயே உன்னை அடிச்சுக்கிற மாதிரி ஆகிடும். காரணம் இல்லாமல் எதையும் செய்யாதே, காரணங்களை தேடு, அதற்கு அப்புறம் என்ன செய்யணுமோ அதை முடிவு எடு, அவ்வளோதான்.